இருக்க விஜிபி மீன்களில் வேலை செய்கிறேன். இங்கே கொளத்துப்பாளைய ரோட்டில் இருக்க நகராட்சி பில்டிங்கு எதுவுமே சுத்தம் பண்ணாமல் இருக்காங்க. இதுக்கு மாதம் 1150 ரூபா வாடகை வாங்குகிறாங்க. இங்கே மொத்தம் 18 கடை இருக்குது. இங்கே எதையுமே ஒழுங்கு பண்ணி தராமல் உள்ளே இருக்க ஒரு கடையில் இப்போ நைட்டு கடை பூட்டிட்டு போயிருக்காங்க. இப்போ இடிஞ்சு விழுந்துருக்கு. இதே ஆள் இல்லாதப்போ சரி, ஆள் இருந்தால் என்ன ஆகும்? இங்கே ஞாயிற்றுக்கிழமை ஆனால் மட்டும் 10 லட்சம் பேர் இங்கே மீன் வாங்க வராங்க. அவங்களோட நிலமை இதாக ஆனால் கிட்டத்தட்ட 20 பேர் பக்கம் படுகாயம் அடைகிற மாதிரி ஆயிரும். இது எதையுமே சுத்தம் பண்ணி கொடுக்காமல் இருக்காங்க. பின்னாடி இருக்க பாத்ரூமில் தண்ணி வெளியில் வருது. அது மூலயமா கொசு வருது. அதில் ஏதாச்சும் கழித்து மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆனால் என்ன பண்ணுறது? இங்கே அது இல்லாமல் பிளாஸ்டிக் கழிவுகள்லாம் நிறைய பின்னாடி கொட்டி வச்சுட்டு போயிடுறாங்க. அதனால நிறைய பாதிப்பெல்லாம் வந்துட்டுருக்கு. இது எதையுமே நகராட்சி கேட்டுக்காமல் இருக்காங்க. வாடகை மட்டும்தான் வரணுன்னு இருக்காங்க. இன்னும் எதையுமே சுத்தம் பண்ணி கொடுக்காம ஒழுங்கு பண்ணி கொடுக்காமல் இருக்காங்க. இந்த 7 வருஷமாக இருக்குங்கண்ணா இந்த பில்டிங்கு. இன்னும் 7 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு இதுவுமே பண்ணி தராமல் இருக்காங்க. அப்படியே கட்டின வாக்கிலே இருக்குது. வாடகை மட்டும்தான் போகுது. எந்த ஒரு இது இல்லாமல் இருக்குது. இதனால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டுருக்காங்க. திருப்பி இன்னும் இது சுத்தம் பண்ணாமே இருந்தோம்னா திருப்பி இதனால் நிறைய பேர் பாதிக்கப்படுற மாதிரி ஆயிரும். இது எல்லாமே நீங்கள் தான் பார்த்து நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன்.